ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு புளியங்கொம்பு மாதிரி கடினமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே காலையில் எழுந்திரிச்சா கூட ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளைக்கு மேலே வந்து அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் சொல்லப்படுற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அலாரமே இல்லாமல் கூட நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உங்களுக்கான வலிமை வந்து உங்களுக்குள்ளே கிடைக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி 5 AM கிளப் அப்படிங்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா ராபின் சர்மா வந்து ஒரு சில குறிப்புகளை அதிகாலை எப்படி தொடர்ந்து எழுந்திருக்கிறது, அதை நம்ம எப்படி பயிற்சி செய்யணும், நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். வளவலன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணலை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தினந்தோறும் வந்து காலையில் எழுந்திரிக்கலாம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தில் வந்து அலாரம் வச்சுருவாங்க. என்னையும் சேர்த்து தான் அலாரம் வச்சுட்டு காலையில் அலாரம் அடிக்கிற போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூக்கம் உச்சக்கட்டத்தில் இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். தூக்கமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் தான் நல்லா வரும். சீக்கிரம் வந்துருச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும். இழுத்து பொத்திட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணவும் அதை ஓவர்டேக் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணுமா, இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்ற முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் சொல்கிறேன். லண்டன் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அப்படி என்ன ஆய்வுனா, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை வந்து பழக்கமாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா 66 நாட்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதனுடைய பழக்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து 66 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களே அறியாமல் ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி, ஸ்விம்மிங் மாதிரி, நீச்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் தண்ணிக்குள்ள உங்களை தள்ளிவிட்டாலும் சரி, நீங்களே குதித்தாலும் சரி, நல்லா நீச்சல் அடித்து எவ்வளோ ஆழமான குளமாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் கூட சரி, நீச்சல் அடித்து நம்மளால் கரையேந்துருவோம். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 66 நாட்கள் தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யும்போது அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாறுது, வழக்கம் பழக்கமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த 66 நாட்கள் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் 22 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் வந்து ஒரு திடமான ஒரு உறுதி வேணுங்க. இதை வந்து எப்படியாவது இதை நம்ம பழக்கமாக்கணும், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், இதை நம்ம இந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து ஒரு திடமான முடிவு வேணும். நீங்கள் அதுலேருந்து குயிட் பண்ணி வெளியே வரதான் வரலாம். அந்த முதல் 22 நாளை கடக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த 22 நாளில் பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும். குழப்பம்னா எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு இருக்குது, அதை நம்ம இடிச்சிட்டு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த இது வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து கண்ட இடத்துல குப்பை மாதிரி கிடக்கும் இல்லையா. புது வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரி கன்றாவியாக தான் இருக்கும். ஒரு புது விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது பயங்கர குழப்பமாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா, இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையா, இல்லை நம்ம பழையபடியே நம்ம காலையில் எந்திரிக்கிறக்கா மட்டும் இல்லை எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை லைஃப் லாங் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தோணும். இந்த குழப்பமான சூழ்நிலை கடந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 3வது 22 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால வந்து நிறைய பலன்கள் சொல்கிறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, முதற்கொண்டு யோசுவா, ஏன் ஏசு கிறிஸ்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை இருட்டோட எழுந்து, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து போய் உயரமான மலையில் போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லலாம் பைபிளில் இருக்குது. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நானும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ முதல்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறடா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், கவனச்சிதறல் இருக்காது. ஏன், உங்களுக்கு ஒரு குண்டூசியை வந்து வீட்டில் போட்டால் கூட உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். என்றைக்காவது நம்ம பகல்லையும் சரி ராத்திலையும் சரி கடிகாரம் ஓடக்கூடிய சத்தம், நம்ம அந்த முள்ளுடைய ஓடக்கூடிய சத்தம் நம்மளுக்கு கேட்டிருக்கா, கேட்காது. அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு சத்தம் கேட்கும், கடிகாரத்தில் ஓடக்கூடிய முள்ளுடைய சத்தம் கேட்கும், உங்கள் கையில் கட்டிருக்க வாட்சுடைய முள் போடக்கூடிய சத்தம் கூட கேட்கும். அவ்வளோ அமைதியான பொழுதுங்க அந்த காலை பொழுது, ஊரே அமைதியாக தூங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ ஒரு மெடிடேஷனோ அல்லது ஒரு ப்ரேயரோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்கிறதோ லைஃப்பில் முன்னேறதுக்கான வந்து விஷயங்களை யோசிக்கிறதா இருக்கட்டும், எதுக்காக படிக்கக்கூடிய பிள்ளைங்களாம் வந்து காலையில் வெள்ளனா 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிக்க சொல்கிறாங்க, மனதில் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படியே அச்சாசலாக மனசுக்குள்ளே போயிட்டு பசுமரத்தாணி மாதிரி உங்கள் மனசில் பதியும். உங்கள் மூலையில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து கவலையாக இருக்கட்டும், அனலைசிஸாக இருக்கட்டும், வேறு துக்கமாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளையுடைய அந்த பகுதியில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த பகுதி அந்த காலை அதிகாலை நேரத்தில் அது செயல்படாமல் அது வந்து அமைதியாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா மன ரம்யமாக இருக்கும். அந்த டைமில் எழுந்து பழகிட்டீங்க, மூளைக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து உதிக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னா நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்கணும். ஆனால் வயசான பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி பழகிட்டாங்க ஒன்று,
இன்னொன்று வந்து வயசாக வயசாக வந்து பார்த்திங்கன்னா கவலைகளும் துக்கங்களும் அவங்க இருதயத்தில் அவங்க மனசில் வந்து ரொம்ப உங்களை ஊர்த்திக்கிட்டே இருக்கும், அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாமல் உங்களால் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து தூங்கணுங்க. காலையில் வந்து அலாரம் வச்சுட்டு படுப்போம், அலாரம் கரெக்டாக அடிக்கும், நம்ம கரெக்டாக எழுந்திரிக்க மாட்டோம். அலாரத்தை வந்து கை கட்டுற தூரத்தில் வைக்கக்கூடாது. ஒரு 2 steps 3 steps எந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போவீங்க இல்லையா, அந்த கேப்பில் வந்து உங்கள் தூக்கம் தெளிவுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் ஒரு 7 to 7:30 எந்திரிக்கிறீங்க, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் என்ன பண்ணிடுவோம், 5 to 4:30 அலாரம் வச்சு ஒரு நாள் எழுந்திருப்பீங்க, 2 நாள் 3 நாள் பண்ணுவீங்க, 3 4 நாள் தூங்க ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் 7:30 எந்திரிக்கிறீங்கன்னா 7:30 அடுத்த நாள் எழுந்திரிங்க, 2-3 நாள் இதே 7:30 எந்திரிங்க. அப்படியே உங்களுடைய டைமிங் வந்து ஒரு 15 மினிட்ஸாக குறைச்சிக்கிட்டே வாங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு 66 நாளோ 3 மாதம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அலாரமே இல்லாமல் உங்களால் காலையில் எந்திரிக்க முடியும். இது என்னுடைய சஜஷன், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.